ஹலோ கைஸ், வெல்கம் டு மாடர்ன் தமிழன். இன்னைக்கு நம்ம மைக்ரோ ஓவனோட ஹிஸ்டரி பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மாடர்ன் தமிழன் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல்ல கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கும்போது ரேடார் கருவிகள் போர்ல மிகப்பெரிய பங்களிச்சிச்சு. இந்த ரேடார் கருவி எப்படி வேலை செய்யும்னா, அந்த கருவியிலிருந்து ஒரு வகையான ரேடார் வேவ்ஸ் குறிப்பிட்ட திசையில போகும். அப்படி போன வேவ்ஸ் அது போற பாதையில ஏதாவது பொருள் இருந்தா அது மேல பட்டு எக்கோ வேவ்ஸா அந்த கருவிக்கே திரும்ப வந்துடும். அந்த வேவ் போயிட்டு வந்த டைமிங்கை வச்சு எவ்வளவு தூரத்துல எவ்வளவு பெரிய பொருள் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு நாள் பெர்சி ஸ்பென்சர்ன்ற இன்ஜினியர் அந்த ரேடார் கருவியை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்திர ஆராய்ச்சியில இருக்கும்போது அவரோட பாக்கெட்ல உள்ள சாக்லேட் பவர்ஃபுல் ரேடியோ வேவ்ஸ் பட்டு உருகி போயிருச்சு. இதை பார்த்த ஸ்பென்சர் அந்த வேவ்ஸ வச்சு சாப்பாடு சமைக்க முடியுமான்னு யோசிக்கிறாரு. அவர் முட்டை பாப்கார்ன் மாதிரியான பொருட்களை வெற்றிகரமா குக் பண்றாரு. பல நாள் முயற்சிக்கு அப்புறம் 1946 மைக்ரோவனை முழுசா டிசைன் பண்ணி முடிக்கிறாரு. இன்னைக்கு தேதிக்கு உலகத்துல மைக்ரோவன் இல்லாத வீடு ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அந்த அன்னைக்கு பெர்சி ஸ்பென்சர் பாக்கெட்ல சாக்லேட் வைக்காம இருந்திருந்தா மைக்ரோவன் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்குமோ கிடைச்சிருக்காதோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.